நம்மளை பொறுத்தளவு லைஃப்பை பொறுத்தளவில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகிறோம். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆகலை அப்படின்ன உடனே நம்ம வந்து வருத்தப்படக்கூடியவனாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எதிர்பார்த்துருக்கணும் எந்த ஒரு துன்பத்தையும். புரியுதா உங்களுக்கு? அதாவது இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இல்லைன்னு. அதாவது வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு இயல்பு தான், இதை போல சிரமங்கள்லாம் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்கணும். அப்படி எதிர்பார்த்திருந்தா மட்டும்தான் அந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுத்து இடும்பைக்கு இடும்பை படுப்பார், இடும்பைக்கு இடும்பை படாதவர் யாராக இருக்க முடியும்? துன்பத்திற்கே துன்பம் கொடுத்து அந்த துன்பத்தை வெல்லக்கூடியவர் யாராக இருக்க முடியும்? அந்த துன்பத்தை எதிர்பார்த்தவரால் தான் முடியும் இல்லையா? ஸோ அப்போ நமக்கு வரக்கூடிய சிரமங்கள் எல்லாத்துலேயும் இருந்து நாம் வந்து நம்மளை வந்து தப்பிச்சுக்க ஒரே வழி அந்த சிரமங்களை நம்ம எதிர்பார்த்துருக்கணும். அறிவுடையார் ஆவது அறிவார் இல்லையா? அறிவிலார் அத் அறிகல்லாதவர் அப்படின்னாரு வள்ளுவர். அதாவது என்ன நடக்க போகுதுன்னு ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறவர் தான் அறிவுடையவராக இருப்பார். ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த ஊரடங்கு காலம், இந்த கொரோனா சுச்சுவேஷன்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான். ஏன்னா உலகம் முழுவதும் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மணி அடிச்ச மாதிரி அடிச்சுட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஏற்கனவே புதிய பாடத்திட்டம் வந்ததில் நமக்கு கொஞ்சம் நாள் வேணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இரண்டு மாத கால அளவு போதாது அப்படிங்கிற மனநிலை போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட அதிகமாக இருக்குது, முக்கியமாக ஆங்கில வழி மாணவர்கள்ட்ட நிறையவே இருக்குது. ஸோ இந்த ஒரு வேளை இந்த எக்ஸாமில் கொஞ்சம் முன்ன பின்ன மாற்றங்கள் இருக்கும்போது நிச்சயமாக அது நமக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் இருக்கும். நோ ப்ராப்ளம், நான்